ஏப்ரல் 19 வந்து எலெக்ஷன், நீங்கள் யாருக்கு ஓட்டு போடலான்னு ஐடியாவில் இருக்கீங்க? உதயசூரியனுக்கு தான் போடுவோம். எல்லா கட்சிகளும் திட்டு பற்றியும் எவனுக்கும் ஓட்டு மாட்டேன். எவனும் ஒரு நாட்டுக்கு ஒன்றும் செய்தது கிடையாது. நான் கண்டிப்பாக உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவோம். நான் வந்து ஏடிஎம்கே இருந்தோம், இருந்தாலும் கூட்டணியில் இருக்கிறவங்களும் நாங்கள் அங்கே போடுவோம். யாருக்குன்னு சொல்ல இருக்கு, ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும் கண்டிப்பாக. இந்த வாட்டி திமுக தான் ஓட்டு போகணும், உதயசூரியன் சின்ன தான் ஓட்டு போகணும். பூர்வீகமாக டிஎம்கே இது தான். அதேமாதிரி நம்ம இப்போதைக்கு மோடி வரக்கூடாது மெயின். நான் வந்து திமுக தான் ஓட்டு போடுவேன். நான் தமிழருக்கு தான் போடுவேன். இல்லை, அவர் பேசுகிறத பிடிக்கும், இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. மற்ற கட்சியெல்லாம் என்ன பண்ணாங்க, ஜாதி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க, ஒரே அப்பா புள்ள அப்படி தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு எதுக்கு நான் அவங்களுக்கு போடணும்? யாருக்கு நாட்டு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு போடலான்னு இருக்கிறோம். நாங்கள் சூரியனுக்கு தான் போட போகிறோம். பரம்பரிலேருந்து ஏடிஎம்கே நான் அதான் கையிலேயே வச்சுருக்கீங்களா மைக்கு? இது வரைக்கும் அந்த கலைஞர் தான் ஓட்டு போடுறது. கலைஞர் தான் எப்பவுமே இந்த வாட்டி முரசுக்கு போடலான்னு இருக்கேன். சூரியனுக்கு தான் போடுவோம். போனாச்சு சரி, இந்தாச்சும் சரி, அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக வந்து சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வந்து நான் ஓட்டு போகிற ஐடியாவே இல்லை. யாருக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு தான் போடணும் ஓட்டு. நான் வந்து டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் அந்த கூட்டணி தான். முரசொலி மாதம் திமுக முன்னாடி கழிச்சிக்கிறான். இவனும் தயாரஞ்சி மாதம் முன்னாடி கழிச்சிக்கிறான். இப்போ கழிக்க போது தான் அவன் தான் நல்லா வாட்டியம். டிஎம்கே தான். எதனால் ஓட்டு போடுறீங்க? அவங்க பரம்பரை பரம்பரையாக அவங்களுக்கு எடுத்து செய்ய தெரியும், அதனால அவங்களுக்கு போடுறேன். எதனாலனா நாட்டுக்கு நல்லது செய்து இப்போ எங்களுக்கு வந்து பஸ்ஸு பேர், அப்புறம் வந்து ஒரு ஆளுக்கு வந்தால் காட்டுக்கு 1000 ரூபாய் போட்டிருக்கிறேன். ஏன் வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு இதை நல்லது தான் செய்கிறாரு. இது வரைக்கும் எல்லாருக்கும் ஓட்டு போட்டிருக்கோம். மாறி மாறி ரெண்டு திராவிட கட்சிகளும் போட்டிருக்கோம். என்ன நல்லா நடந்தது ஏதாவது ஒன்று? போன தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்களோ அதே தான் இந்த தேர்தலையும் சொல்கிறாங்க. அதில் எந்த மாறுபாடும் கிடையாது. மாறிச்சு, என்ன மாறிச்சு? ஆட்கள் மாறுறாங்க, புதுசு புதுசாக ஒரு வேட்பாளர் தான் மாறுறாங்க. ஆனால் மக்களோட நிலைமை அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இருக்கிற 40 பேருமே அவங்கள படிக்கிறவங்கள தான் நிறுத்தி வச்சுருக்காரு. மற்ற எந்த கட்சியிலையுமே படித்தவங்க அவ்வளோ இல்லையே இல்லை. ஸோ 40-ல் 20-க்கு 20 அப்படிங்கிற மாதிரி ஆணும் பெண்ணையும் சமமாக நிறுத்தி வச்சுருக்காரு. அப்படின்னு நான் அவருக்கு போடலாமே, அதில் தப்பே இல்லையே. முரசுக்கு இந்த வாட்டி ஓட்டு போடலன்னா இந்த வாட்டி வந்து அந்த ஏடிஎம்கே கூட கூட்டணி. இன்னொன்றுனா டிஎம்கே கூட நிறைய கரப்ஷன் இருக்குது. அவங்க சொன்ன விஷயம்லாம் எதுவுமே பண்ணலை, நிறைய விஷயம்லாம் இருக்குது. அதே போல் கேப்டன் வந்து அவர் நல்லவர், அவருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் கேப்டன் நல்லவர். இந்த ஒரு வாட்டி தேமுதிகாவுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லி முரசுக்கு போடலான்ருக்கோம். எதனாலமா சூரியனுக்கு போடுறீங்க? ஆரம்பத்துலேருந்து எங்கள் குடும்பமே பரம்பரையே அது தான். அவர் மாதம் எனக்கு 1000 ரூபாய் போடுறாரு, அதனால போடுறேன். எதனாலனா இப்போ பிஜேபி இருந்து ஒன்றும் பண்ணல 10 இயர்ஸாக. என்ன இருக்குது, ஸ்டேட் லெவல்லையும் சரி நேஷன் லெவல்லையும் சரி. தயாநிதி மாறன் தான் சிட்டிங் எம்பி, அவங்களுக்கு எல்லாமே பண்ணுறாங்களா? அவங்களுக்கு எல்லாமே இந்த ரோடு வசதி இருக்கிறதும் சரி, இந்த அங்கங்கிற இது கட்டுறது, இந்த கூட நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பாலம் ஒன்று கட்டிருக்காங்க. அதாவது குறிஞ்சி பூ வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தயாரி மாறினா ஒரு 2 நாள் முன்னாடி தான் பார்த்தேன். இதோட 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அவர் வருவார். நாங்கள் ஃப்ளட்டு வந்தப்போ இங்கே தான் இருந்தோம். யாரும் அந்த ஏரியாவில் வந்து எதுவுமே பார்க்கவே இல்லை. நாங்கள் தண்ணியில் தான் இருந்தோம். யாரும் வந்து எதுவுமே பண்ணவும் இல்லை, எதுவும் செய்யவும் இல்லை. அதே அந்த சாக்கடையில் தான் நடந்து போயிட்டுருந்தோம், வந்துட்டு இருந்தோம். எல்லாருக்குமே ஜுரம் வந்தது. யாரும் எதுவும் வந்து பார்க்கவும் இல்லை, எதுவும் பண்ணவும் இல்லை. பண்ணிடுறாங்க ஓரளவுக்கு, பரவாயில்ல. இப்போ அடுத்தது யார் வராங்களோ அவங்க அதுமாரி நல்லது செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆ, பண்ணி கொடுக்குறாங்க. தண்ணியெலாம் வருது, எல்லாம் பண்ணி தராங்க. அது எனக்கு தெரியாது. யாரும் பண்ணது கிடையாது. இப்போ தயாநிதி மாதிரி வந்து இது வரைக்கும் 4வது வாட்டி வரோம். ஒரு வாட்டி கூட வந்தது கிடையாது. கெல்சி மொத்தம் சரிதான், அதுதான் திமுக காரணங்களுக்கு இதே தொழில் தான். பரவாயில்ல, எல்லாம் நல்லா தான் செய்கிறாங்க. போன வாட்டி கூட்ட தேர்தல் வாக்குறுதியுமே நிறைவேற்றவே இல்லையா? எதுவுமே நிறைவேற்ற இல்லையா? எல்லாம் இப்போ ஜனங்க மைண்ட் என்ன தெரியுமா, 1000 ரூபா கொடுக்குறாங்க. 1000 ரூபா வச்சு எத்தனை நாளைக்கு சாப்பிடுவாங்க? பண்ணுறாங்க, ஏதோ நம்ம கஷ்டத்துக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. மறக்காமல் நாங்கள் உதயசூரியனுக்கு தான் போடுவோம். எப்போவுமே எங்களுக்கு கருத்து தெரிஞ்சதுலேருந்தே எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, நான் 3 தலைமுறை வந்துட்டோம். இப்போ அவங்க பண்ணன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஒன்றும் பண்ண மாதிரி தெரில எங்கள் ஏரியாவில். பட் எல்லா இடத்துலையும் அதுதான் சொல்கிறாங்க. இங்கே வந்து தயாநிதி மாறன் தான் கண்டினியூவாக ஜெயிச்சிட்ருக்காரு. இங்கே எங்களை பொறுத்தவரையும் இந்த ஏரியாவில் வைகுண்ட பொறுத்தவரை எல்லாமே நல்லா சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. எங்கள் தொகுதிக்கு வந்துட்டு செஞ்சவங்கலாம் முறை கிடையாது, முறை இல்லாத காவலாம் ரெடி காவலாம் இது பண்ணிட்டு ஏடா உடம்பு பண்ணிட்டாங்க. பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பண்ணல, ஆனால் வெளியே பண்ணியிருக்கார் போல இருக்குது. ஆனால் இங்கே தெரியல. ஆனால் எங்களுக்கு இங்கேத்துக்கு பார்த்தா அவர் என்ன செய்கிறாருன்னு தெரியல. அவங்க பண்ணவங்க பண்ணல, அது தேவையில்லை. அவங்க எங்களுக்கு பண்ண தேவையில்லை. ஆனால் நாங்கள் அவருக்கு தான் போடுவோம். என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஏதோ அரிசி கொடுப்பாங்க, பருப்பு கொடுப்பாங்க, புடவை கொடுப்பாங்க, பேண்ட்டு கொடுப்பாங்க, ஷர்ட்டு கொடுப்பாங்க,
இதுதான் நாங்கள் 40-50 வருஷமாக உதயசூரியன் தான். அதே உதயசூரியன் தான் அவங்க செய்கிறாங்க செய்யல கிடையாது. எங்கள் வீட்டில் 21 ஓட்டம் உதயசூரியனுக்கு தான். திமுகவில் வந்து மத சார்பின்மை முதல்ல ஒரு பிரச்சனை. மானியம் எவ்வளோ ஓட்டணும்னா 24 ரூபா 25 ரூபா இதுதான் மானியம் வருது. முதல்ல கொடுத்த மானியத்தை இப்போ ஒன்று வருது. எந்த அளவுக்கு பிஜேபி அரசாங்கம் வந்து மக்களை ஏமாத்துது. அஞ்சியம் போட்டாலும் வரப்போகுது, பாஜக போட்டாலும் வரப்போகுது, திமுக தான் வரப்போகிறான். எதுக்கு ஓட்டு போடணும், யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக கேவலமான ஆட்சி தான் நடந்துன்னுக்குது. மீண்டும் அவங்க நாட்டில் வரக்கூடாது. வேறு யாராவது வந்தாலும் பரவாயில்ல, பிஜேபி தமிழ்நாட்டில் பிஜேபி தமிழ்நாடு தலையே காமிக்கக்கூடாது. உங்களோட கருத்தியல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி இது சிறப்பாக இருக்குது. அவங்களது அவங்களும் இலவசம் கொடுக்குறாங்க. என்ன 3 தான், தரமான குடிநீர், இலவச கல்வி, இலவச மருத்துவம், இதுதான் நம்மளுக்கு செலவு. மக்களுக்கு எதாவது செலவு இருக்குது. நீதிபதியே இதை நீதியை வந்து தவறுதலாக சொல்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறாங்க. ஏழை மக்கள் அது மாதிரி இன்னும் ஏழையாக தான் இருக்காங்க. எல்லாருமே எந்த முன்னேற்றமும் இல்லை, வேலை வாய்ப்புலேயும் சரி எதுலேயுமே சரி எந்த முன்னேற்றம் விலைவாசி எல்லாமே ஏறிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு இதுக்கு இந்த ஒரு கூட்டணிக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், ஒரு சேஞ்சஸ் மேபி வரலாம். மத்திய அரசாங்கம் நான் தான் எல்லாம் எது ஒன்றா செய்வேன் எது ஒன்றா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு அராஜகன முறையில் நாட்டை சீரழிச்சுன்னு தான் போகிறாங்க. இதே போல் எல்லா மாநிலத்துலேயும் எந்த மாநிலம் எடுத்தாலும் பிஜேபி மந்திரிகளாக இருக்கிறான், அவன்லாம் ஏகப்பட்ட ஊழல், பாலியல் பலாத்காரம் இதெல்லாம் பண்ணுறான். அவங்களும் எந்த விதமான வழக்குகளும் எந்த இதுவும் கிடையாது.